I get angry when my child do anything that I do not want to have to do. Sometimes I am punished there, but after some time I feel guilty for what I will think I have to change my way of handling in a different way in future, but I fail. I try to be calm for some time. Provokes me, I get agitated. Please give me a solution. I feel much depressed of my behavior towards her. இப்போ இதுல என்ன பிரச்சனைனு சொன்னா, அதர் சைடுல இருக்கிறது நம்ம குழந்தைதான், நாமளும் நம்ம குழந்தையும்தான் இருக்கிறோம். இப்ப நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் இடையில உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த குழந்தையினுடைய நல்வாழ்வுக்காக தான் நாம பாடுபடுறோம். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம கோபம் வர்றது கூட அந்த குழந்தைய கரெக்ட் பண்றதுக்காக தான் கோபமே வருது. நாமளே ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம், நம்ம கோபத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி தான் கோபப்படுறதான் கரெக்ட் பண்ணி தான் கோபப்படுறோம். பிறகு என்ன சொல்லி சொன்னா, கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆகி போச்சோன்னு சொல்லி நமக்கே ஒரு டவுட் வந்து, அதனால பிறகு நம்ம கொஞ்சம் கில்ட்டியாவும் ஃபீல் பண்ணுறோம். ஆனா இது உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, கோபங்கிறது வந்து நம்ம அறியாம வருது. பட் இருந்தாலும் கையில எடுத்து தான் நாம அதை டீல் பண்றோம். நம்ம கையில எடுத்து டீல் பண்ணும்போது நம்ம அறிவுபூர்வமா நாமளே வந்து நம்ம கோபத்தை அங்கீகரிச்சு தான் நம்ம கோபத்தை கையில எடுக்கிறோம், கோபத்தை டீல் பண்றோம். அந்த குழந்தையோட நம்ம வந்து திட்டுறோம் அல்லது அடிக்கிறோம் என்னதாவும் பண்றோம். இப்ப வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, முடிஞ்ச பிறகு நமக்கு கொஞ்சம் எப்படி இருந்திருக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. இப்ப இதை வந்து நீங்க எப்படி அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணணும்ங்கிறத நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். இப்ப மத்ததுல என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க தப்பு பண்ணதுனால உங்களுக்கு ஒரு நிதானம் கிடைக்குது, அதை பத்தி சிந்திக்கிறீங்க. இப்ப இது வந்து அந்த கையில் இருக்கும் போதே அந்த நிதானம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வரும். அது வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி நம்ம தப்பா பண்ணிட்டோமேங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து அந்த நிதானத்தை கூட கொண்டு வருது. அதனால உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் கூட உங்களுக்கு உதவியா நீங்க எடுத்துக்கிடலாம். சொல்ல போனா, இப்ப நீங்க வந்து ஒரு இருட்டில் நடந்து போறீங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு கல்லோ அல்லது குழியோ இருந்து உங்களுக்கு காலை இடறி விட்டுருக்கு. அப்ப நீங்க பழையபடி நீங்க வந்து மறுநாளும் அதே இடத்துல நீங்க போனீங்கன்னு சொன்னா, இதே மாதிரிதான் அந்த ஒரு எண்ணம் ஏற்படும், இந்த இடத்துல ஒரு குழி இருக்கு, ஒரு கல் இருக்கு, காலை இடறிடும்ங்கிறது வரும் பொழுது நீங்க கொஞ்சம் நிதானம் ஆயிருவீங்க, கொஞ்சம் யோசித்து பார்த்து நிதானமா நடப்பீங்க. அப்போ உங்களுக்கு அனுபவமே வந்து உங்களுக்கு வழி நடத்துது. இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க வந்து உங்களோட கில்ட்டி ஃபீலிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுபவம், ஏன்னா நீங்க தப்பா பிஹேவ் பண்ணிட்டீங்க, இது கொஞ்சம் எக்ஸசிவா நடந்துகிட்டோம்ங்கிறது வருது. அப்போ இது என்னங்கன்னா, இது வந்து நீங்க உங்களுக்கு மனசுல வந்து இது உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னாலே, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவை கோபம் வரும்போது கோபம் உங்களை அறியாம தான் உங்களுக்கு இதெல்லாம் நினைவுக்கு வரும். இப்படி நம்ம கொஞ்சம் போனதோட ரொம்ப மோசம் எக்ஸசிவா நடந்துட்டோம் இந்த ஒரு எண்ணமும் சேர்ந்து வரும்பொழுது வேற என்ன மாதிரி பண்ணலாம், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதா இருக்காங்கிறது வந்து அந்த நேரத்துல, சில நேரங்கள்ல வந்து குழந்தைகள்ல வந்து நம்ம டீல் பண்றது கொஞ்சம் ரஃபா டீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குழந்தைகள் வந்து நம்ம என்ன சொல்றோங்கிறத புரிஞ்சிட முடியாத வயசுல இருக்கிறாங்க. அதனால சில நேரங்களில் கொஞ்சம் ஃபோர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதனால வந்து அந்த ஃபோர்ஸை நம்ம நாமளே நம்முடைய ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கணுங்கிறத நாமளே டெஸ்டிஃபை பண்றதுனால தான் வந்து வேண்டியிருக்கு. அதனால இது வந்து கொஞ்சம் நீங்க நிதானத்துக்கு எடுத்துட்டா போதும். இப்போ நமக்கு தேவையானது நிதானம் தான். அந்த நிதானத்துக்கு வந்து நீங்க ஏற்கனவே ஃபெயிலியர் ஆனதை கூட அந்த நிதானமா செயல்படுறதுக்கு ஒரு உதவியா நீங்க எடுத்து. இங்க வந்து கில்ட்டி வந்தாலும் நமக்கு ஹெல்ப் இதா வருதுன்னு நினைச்சு நம்ம கில்ட்டி ஃபீலிங்கே வந்து நம்ம உதவிக்கு தான் வருது. அந்த கில்ட்டி ஃபீலிங்கை பயன்படுத்தி நீங்க ஒரு நிதானத்துக்கு வரது. அடுத்த கேள்விங்க சைனீஸ் மூர்த்தி கேட்டிருக்காரு, வாட் இஸ் நிவாரணா ஸ்டேட், வாட் இஸ் த பாசிபிள் வே டு பி இன் தட் ஸ்டேட் இன் டுடேஸ் லைஃப். நிர்வாணம் சரி, நிர்வாணா ஸ்டேட், அதாவது நிர்வாணாங்கிறது வந்து அது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். நிர்வாணா ஸ்டேட் ஒண்ணுதான், லிபரேஷன் ஒண்ணுதான், அந்த ஆன்மா அல்லது அவேர்னஸ்ங்கிற மாதிரி ஒன்றாலும் சொல்லலாம். இப்போ இது எல்லாமே அதுதான் பேசிக்கலா இருக்கு. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னா, எது எதெல்லாம் தோன்றுதோ அடுத்த வினாடி அது மறைஞ்சு போயிருது. தோன்றி மறைகிறதுக்கு பேர் தான் விடுதலைங்கிறது. எதுவுமே தங்கி இருக்கிறது இல்லை, ஒவ்வொரு கணந்தோறும் புத்தம் புதுசாகவே இருக்குது. இதுக்கு பேர் நிர்வாணம்னு சொல்லலாம். புதுமையா ஒவ்வொரு கணந்தோறும் புதுமையா இருக்குன்னு சொல்லலாம், ஒரு லிபரேஷனா இருக்கு அல்லது பிரவாகமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கணந்தோறும் புதுசு புதுசா இருக்கு, தோன்றது மறையுது, தோன்றது மறையுது. இப்படி ஒரு இருக்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம நிர்வாணா ஸ்டேட்னு சொல்லி சொல்றோம்.
இப்ப இது வந்து நம்முடைய இயற்கையான ஸ்டேட், இதை நம்ம அடையிறோன்னே அவசியமே கிடையாது. இது அதை நம்ம என்ன சொன்னா, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம், அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னா அது அதுவா இருக்கும், அதை நம்ம ஒன்றும் கொண்டு வர தேவை, அது அதுவாகவே தான் இருக்குது, நாம் அது சிரமப்பட்டு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனுடைய ரோல் என்னன்னு சொல்லி சொன்னா, தோன்றதெல்லாம் மறைகிறது தான் அதனுடைய ரோல். அது இப்ப நமக்கு வந்து கான்சியஸ்னஸ் தான் நம்முடைய, நமக்கு பேசிக்கலா இருக்கிறது வந்து நம்முடைய கான்சியஸ்னஸ் சொல்லி சொன்னா நம்ம மன அனுபவங்கள், இதுதான் நம்முடைய கான்சியஸ்னஸ் சொல்றோம். இந்த கான்சியஸ்னஸ் வச்சுதான் நம்ம எல்லா காரியங்களும் பண்றோம். ஆனா அது வந்து எந்த அனுபவமே அப்படியே நிலையா இருக்கக்கூடாது, வரணும் போகணும், இப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிடலாம். இப்ப வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே தோன்ற அனுபவங்கள் எல்லாம் மறைஞ்சிடும். அப்ப அந்த மறைகிறது தான் முன்னாடி மறைஞ்சிட்டு தான் இருக்குது. நாம எதோ ஒண்ணு பண்றதுனால இது இருக்கணும், இது வேணும், இது வேண்டாம்னு சொல்லி நாமளே வந்து ஒரு கான்சியஸா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுனால சில அனுபவங்களை விரட்டுறதுக்கு போராடுறோம். இந்த மாதிரி நம்ம சில இது எல்லாமே அந்த கான்சியஸ்னஸுக்கு இடையில ஏற்படக்கூடியது. இப்ப இந்த கான்சியஸ்னஸ் வந்து இப்படி இந்த மாதிரி போராட்டம் ஏற்படுறதுனால என்ன என்னன்னா, இந்த கான்சியஸ்னஸே வந்து ஒரு சின்ன சுழல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது, அதுக்குள்ளேயே சுழல்ற மாதிரி ஒரு சுழல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. இப்ப நீங்க வந்து எல்லாம் அங்க ஒண்ணுமே வேலை எல்லாம் நீட்டி விட்டுட்டீங்க, ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது எல்லாமே ஒரு ஆறு மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லாமே வந்து இப்ப தோன்றி மறைஞ்சி ஒரு ஆறா ஓடுறதுதான் வந்து லிபரேஷன் சொல்றோம். அதை வந்து நிர்வாண நிலைநீட்டு சொல்லி புத்தருடைய டெர்மினாலஜியில அது நிர்வாண நிலைநீட்டு. சிலவங்க முக்தி மோட்சம் நீட்டி என்ன எல்லாமே பெறுகிறாங்க, எல்லாமே இதுதான். ஓகேங்க, அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா,